ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நிறைய ஹாலிவுட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலியன் ஜெனிசன், உங்களுக்கே தெரியும் நம்ம டெட்பூல் 2ல வந்து நம்ம டெட்பூலோட தோலில் வந்து தொங்கின இருப்பார் பற்றி தான் குண்டா. அவர் வந்து காட்ஜில்லா வெர்சஸ் காங்குங்கிற படத்தில் வந்து கேஸ்டிங்கில் நுழைஞ்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலியன் ஜெனிசன் வந்து இந்த கேஸ்டில் இன்வால்வ் ஆகிற காரணம் வந்து அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அது இல்லாமல் இந்த காட்ஜில்லா வெர்சஸ் காங்கு இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து 4th சீரீஸாக எடுக்க போகிறாங்க, அதாவது காட்ஜில்லா வெர்சஸ் காங்கு. ஏற்கனவே வார்னர் பிராஸ் தான் இந்த எல்லாத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2014 வந்து காட்ஜில்லாக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங் ஸ்கல் ஐலாண்ட் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்லா சூப்பராக ஹிட்டான படம் 2016 வந்தது. அதுக்கு இல்லாமல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற காட்ஜில்லா 2 கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த காட்ஜில்லா வெர்சஸ் காங் வந்து நடக்க போகுது. அது வந்து 2020 வந்து அந்த படம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஜூனியல் டெனிசன் வந்து ஜாயினிங் கேஸ்டில் அவர் சேர்ந்திருக்காரு. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதில் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் எந்த ஒரு ப்ளாட்டும் நமக்கு லீக் பண்ணல. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வின்கார்டு, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டராக இருக்கார். இப்போ வந்து ஹாலோவின் படம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே டேவிட் கார்டன் கிரீன்ஸ் ஹாலோவின் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது எது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜான் கார்பெண்டரோட ஃபிலிம் அது சேம் நேமில் ஹாலோவின் படத்தை வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து ரீசெண்டாக நிறைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அதை வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வேரியஸ் கேஸ்டிங் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அலைய எடுத்து பார்த்துருக்காங்க. நம்ம அந்த ரிப்போர்ட் எடுக்க போகிறாங்களே அவங்க வந்து நிறைய கேஸ்டிங் வந்து அங்கே இருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த கேஸ்டிங் வந்து வர மண்டே 11th June இன் சார்ல்ஸ்டன், அதுக்கப்புறம் சவுத் கேரலினில் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்க போகுது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல எப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஹாரரான இடத்துல எப்படி இருக்க போகிறாங்கிறது அந்த சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்கன்ட்டு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பான் மூவி, அந்த ஸ்பான் மூவியில் தான் நம்ம ஜேமி ஃபாக்ஸ் நடிக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பான் மூவி வந்து எப்படி அது எப்படி படமாக எடுக்க போகிறாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1997 வந்து ஸ்பான் வந்து ஒரு வெரி பாப்புலர் காமிக் புக் சீரீஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க, ஸ்பான் வாஸ் ரேவேஜ்டு அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது வந்து டொமேட்டோ மீட்டரில் வந்து 18% மட்டும் எடுத்து ரொம்ப ரொம்ப கேவலமாக தோற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கான சீக்குவல் வந்து நம்ம மைக்கேல் ஜெய் ஒயிட் அவர் வந்து எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒப்புதலே கொடுக்கலாம், சீக்குவலாக இருக்கிறதுனால அது வேணாம் வேணான்ட்டு 15 வருஷம் முடிஞ்சு அந்த 15 வருஷம் ஒரு சும்மா இல்லாமல் ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் டெவலப் பண்ணி இப்போ அந்த கிரியேட்டர் வந்து டாட் மெக்ஃப்ளாரன் அவர் தான் அந்த கேரக்டர் வந்து உருவாக்கின கிரியேட்டர். அவர் விட்டு கொடுக்காமல் இந்த 15 வருஷம் கஷ்டப்பட்டு அதோட டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஜேமி ஃபாக்ஸ் வந்து நடிக்கிறாரு. ஸோ இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெட்பூல் 2வை விட ரொம்ப ஹார்ட் ஆர் ரேட்டட் ரீபூட் மூவியாக இருக்க போதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூப்பராக ஏற்கனவே நிறைய படங்கள் கொடுத்த ப்ளூம் ஹவுஸ். ஏற்கனவே ஒரு அவங்களோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோக்கு மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட். அந்த சூப்பர் ஹீரோ மூவி வந்து ஸ்பிளிட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் இவங்க செகண்டாக ப்ரொடியூஸ் பண்ண போகிற அடுத்த சூப்பர் ஹீரோக்கு மூவி தான் ஸ்பான். இந்த ஸ்பான் வந்து ஜேமி ஃபாக்ஸ் நடிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பிளாக்கு. ஸோ அந்த பிளாக் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்டர் அளவுக்கு இது ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் அந்த ஸ்பானுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரை வந்து இவங்க எந்த அளவுக்கு இந்த ஸ்பான் மூவியில் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு தெரியல. அந்த மெக்ஃப்ளேர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு அந்த 15 வருஷம் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த 5 வருஷத்தில் யார் யார் கேஸ்டிங் போடலான்ட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து ஜேமி ஃபாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அதாவது ஸ்பிளிட்டு சொல்லலாம், அது வந்து ஒரு அன்பிரேக்கபிளோட சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஸ்பான் வந்து சீக்வன்ஸாக இருக்குமான்னு தெரியல. பட்டு அவங்க இந்த எழுக்கு போகிற படம் வந்து சீக்வல் கிடையாது, இது டோட்டலாக இது வந்து நீங்கள் வந்து ஸ்பான் 2வாக பார்க்க முடியாது. ஸ்பானோட ஒரிஜினல் ஆரிஜின் ஸ்டோரியும் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பானோட வேர்ல்டு. இந்த ஸ்பான் வேர்ல்டில் வந்து ஸ்பான் இப்படி இருக்க போது, இப்படி அதோட கேரக்டர் இருக்க போது, இப்படி மக்கள் காப்பாற்றுறதா இல்லை அழிக்கிறதா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கதையை வந்து இவர் 15 வருஷமாக டெவலப் பண்ணி இப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. அந்த எக்ஸிக்யூட்டுக்கு அப்போ தான் நம்ம அந்த படத்தை பார்த்து அதோட வியூ எப்படி இருக்குது, அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது, டார்க்காக இருக்கா இல்லை பிரைட்னஸாக இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஸ்பான் படத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் ஒரு டாப்பிக்காகவே எடுத்து இந்த படத்தை இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் மூவி ஃபேன்ஸ் டீம் ஃபார் யூ ஒன்லி.
denied.